शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्व भासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। प्रबोध सुधाकरम् 63வது என்ன பிரகரணம்? விஷய நிந்தா பிரகரணமா? விஷய நிகிரக பிரகரணம் அப்படின்றது விஷய நிந்தா பிரகரணம் தான். தீவர தத்த மகாமிஷம் அஷனன் வைசாரிணோம் மிரியதே தத்வத் விஷயான் புஞ்சன் காலாகிருஷ்டோ நர பதத்தி. தீவரக அப்படின்னு சொன்னால் இந்த மீன் பிடிக்கிறவன், இந்த மீன் பிடிக்கிறவன் இருக்கானே, அவன் வந்து பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்காகனு சொல்லி அதுக்கு ஆகாரம் போடுவான். சில மீன்கள்லாம் வந்து மாம்ச துண்டத்தை சாப்பிடுவான். அப்பேற்பட்ட மீன்களை பிடிக்கிறதுக்காக அவன் வந்து ஆமிஷம் மாம்சம் கொடுப்பான், மாம்ச துண்டத்தை கொடுப்பான். ஆகி ஆமிஷம் இந்த மீன் என்ன பண்ணும்? வைசாரிணா அப்படின்னா மத்ஸ்யம் மீன், இது அந்த மாம்ச துண்டத்துக்கு ஆசைப்பட்டு அதை போய் சாப்பிட போகும். சாப்பிட போனால் கடைசியில் அதில் மாட்டின்னுடும். கடைசியில் இவன் கையில் வந்து பிடிப்பட்டு மிரியதே உயிரை விட்டுடும். அது யாருக்காவது ஒரு அது ஆகாரமாக போய் சேர்ந்துடும். அதனால் தீவர தத்தம் மீனவனாலே கொடுக்கப்பட்ட அந்த மாம்சத்துண்டை சாப்பிடக்கூடிய மத்ஸ்யமானது எப்படி கடைசியில் என்ன பழத்தை அடையிறது? ஆசையோடு அந்த ஆமிஷத்தை சாப்பிட்றதுக்காக போகிறது, மாம்சத்தை சாப்பிடணுங்கிறதுக்காக தான் போகிறது. கடைசியில் உயிரை விடும்படியா ஆகிடுது, பெரிய நஷ்டம் இல்லையா இருக்குது? அப்போ இதே மாதிரி தத்வத்து விஷயான் புஞ்சன் அசனன்னு கூட இருக்கலாம் போல இருக்கு. காலாகிருஷ்டா நர பததி. அதே மாதிரி இந்த மனிதன் கூட விஷயங்களை உபபோகம் பண்ணி கொண்டிருக்கிறவன், அவனுக்கு என்னமோ விஷயம் ரொம்ப வசத்தியாக தெரியுது, அதனால் அதை உபபோகம் பண்ணணும், அதை அனுபவிச்சிடும், இதை அனுபவிச்சிடும், சிரமப்பட்டு சம்பாதிச்சு அனுபவிக்கிறான். ஆனால் அனுபவிக்க அனுபவிக்க இவனுடைய ஆயுசு குறைஞ்சு போகிறது இல்லையா? காலா கிருஷ்டா நரஹ்பததி. அந்த காலன் இவனை இழுக்கிறான், காலன் இவனை இழுக்கப்பட்டு காலனால் இழுக்கப்பட்டு இவனும் கடைசியில் அந்த மத்ஸ்யம் போலையே பிராணனை விடும்படியாக ஏற்பட்டு போகிறது. யோகத்தினால நமக்கு ஏதோ பெரிய லாபம்னு நினச்சிக்க வேண்டாம். இன்னொரு ஒரு அடுத்த 64வது ஸ்லோகத்தில் ஒன்று சொல்கிறார், இந்த மனுஷன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான திருஷ்டாந்தம் கொடுக்குறார். உரக கிரஸ்தார்த்தனு ஏகா அஷ்னாதி இஹ மக்ஷிகா சதசஹ ஏவம் கதாயுரபி சன் விஷயான் சமுபார்ஜயத்யந்தஹ. ஒரு எழுத்து விட்டு போயிருக்கு, அதை பார்த்து சரி பண்ணிக்கணும். உரகிரஸ்த அர்த்தத்தனோர் பேகா. பேகா அப்படிங்கிறது தவளை. ஒரு பாம்பு வந்து, உரகன்னா பாம்பு, பாம்பு வந்து அந்த தவளையை முழுங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த தவளையுடைய பாதி சரீரத்தை அது முழுங்கிருக்கு, பாதி வெளியில் நிற்கிறது, அதாவது வாயுபாகம் முன்பாகம் வெளியில் இருக்கு, இன்னும் முழுங்கலை பாக்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பக்கமாக ஏதாவது மக்ஷிகா, மக்ஷிகானா ஈ, ஈ வந்து பறந்து போச்சுன்னு சொன்னால், ஈயோ கொசுவோ இந்த மாதிரி ஏதாவது பறந்து போச்சுன்னா இந்த தவக்கள் தவளை இருக்கே அது நாக்க நீட்டு அதை பிடிச்சி சாப்பிட்றதான். இதுவே சாக கிடக்கு, பாம்பனுடைய வாயில் இதோடைய பாதி உடம்பு போயாச்சு. அப்படி இருக்கும்போது வெளியில் இதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஈ பறந்ததுன்னா உடனே அதை சாப்பிடணும்னு சொல்லி நாக்க நீட்டுறது. அசனா தீக மக்ஷிகா சதசகா, இதை சுற்றி வரக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்ஷிகைகள் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்றதான்.
பாவம் அதுக்கு தெரியல, நாம இதோ இன்னும் சித்த நேரத்துக்கு நம்மளுடைய ஆயுசே முடிஞ்சு போறது அப்படிங்கிறது தெரியல இருக்கு. இதே மாதிரி அந்தன், அந்தன்னு சொன்னா குருடனா இருக்கானே, அறிவு குருடனா இருக்கானே, கண் இருந்தும் இந்த மனுஷனுக்கு தன்னுடைய ஆயுசு போறது தெரியாமல் இருக்கு, அதனால அந்தன்னு சொன்னார். அந்த அந்தன் கூட என்ன பண்றான், ஏவம் கதாயுரபிசன், அவனுடைய ஆயுசு முடிஞ்சு போயிட்டு இருக்கு, க்ஷணே க்ஷணே குறைஞ்சிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஆயுசை உடையவன் கூட விஷயான் சமுபார்ஜயதி அந்தஹா, இந்த அந்தன் இருக்கானே குருடன், தனக்கு வேண்டிய விஷயங்களை இன்னைக்கு அதை சம்பாதிக்கணுமா இதை சம்பாதிக்கணும், நாளைக்கு மறிக்கிறதுக்கு வந்தாச்சு, காலம் முடிஞ்சு போச்சு, இவனுடைய ஆயுசே முடிஞ்சு போற நேரத்துல கூட அதை பண்ணணுமே இதை பண்ணணுமே விஷயங்களை சம்பாதிக்கிறதுக்கு பிளான் போட்டுருக்கான், அதுக்கு வேண்டிய பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்கான். அப்ப என்னாச்சு, சரியா அந்த தவளையும் இவனும் சமமாக இருக்கான், அதுக்கும் ஆயுசு போற காலத்துல கூட விஷயத்தை விட முடியல, பக்கத்துல வந்து அதை தின்னுட்டு செத்து போவோம்னு நினைக்கிறது. அதை போல இவனும் தனக்கு இவன் இப்போ மரணம் பக்கத்துல வந்து தூங்குது தெரியல பாவம், அதனால இவன் வந்து தெரியாமலே கடைசி காலம் வரையில் ஏதாவது விஷயத்தை சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற பிரயத்தனத்திலேயே இருந்து விடுறான். மனோ நிகிரக பிரகரணம், இதுவரையில் நமக்கு விஷய நிந்தா பிரகரணமாச்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, விஷயங்கள்ல நாம வந்து சிக்கி இருக்கக்கூடாது, அதுலேருந்து வெளிவரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய தாத்பரியம். இப்போ அடுத்தது மனசை வந்து அடக்கினாதான் நமக்கு இந்த உபாயங்கள்லாம் சித்திக்கும், அதனால மனசை நிகிரகம் பண்ணணுமா, மனசை அடக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. மனசை அடக்காமல் சும்மா வச்சுட்டே இருந்தால் அது வழியில நாம் போயிட்டே இருக்கணுமே தவிர நம்மளுடைய நல்லது நடக்காது. அதனால நமக்கு நல்லது வேணும் அப்படின்னு நினைக்கிறான்னா இவன் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்துறதுக்கு பிரயத்தனம் அவசியம் பண்ணி ஆகணும். ஒரு உதாரணமாக சொல்றார், ஸ்ரீயோத்கம தோயவஹா சாகர உபயாதி நீச்ச மார்க்கேணா சாச்சேத் உத்கம ஏவ ஸ்திரா சதி கிம் நயாதி வார்த்தித்வம். ஒரு உதாரணம் கொடுக்கிறார், இந்த நதிகள்லாம் இருக்கே இது எங்கேயோ மலையில உற்பத்தி ஆகி அங்கேருந்து வழிஞ்சு வழிஞ்சு அப்படியே வந்து கீழ் நோக்கி வந்து கடைசியில் எங்கே போய் சேர்றதுன்னு சொன்னால் சாகரம் உபயாதி, சமுத்திரத்தில் போய் சேர்றது. சமுத்திரத்தில் சேர்ந்தாச்சுன்னா அப்புறம் ஸ்திரமாயிடும், அந்த சேர்ற பரியந்தம் இது வந்து ஓடிண்டே இருக்கும், மேலேந்து கீழ் நோக்கி ஓடி வந்து ஓடி 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 கடைசியில் சமுத்திரத்தில் போய் ஸ்திரமாயிடுறது. இப்படி தானே நதிகள்லாம் அதனுடைய கதை. ஆக இதுவும் இதுவும் ஒன்று, இது தான் எங்க உண்டாகிறதோ அந்த இடத்துல பார்த்தா இது நதினே சொல்ல முடியாது. நான் கூட பார்த்துருக்கேன் ஒரு நர்மதா நதியுடைய உத்கமம் எங்க உண்டாகிறதோ அங்கே பார்த்தா அங்கே சொட்டு சொட்டுன்னு சொட்டின்னு இருக்கு ஜலம், அவ்வளோதான், அந்த உற்பத்தியில் பெருசாக ஒன்று நதினே தெரியல. அப்புறம் அங்கேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இங்கே பார்த்தா பெரிய நதியாக நர்மதே தெரியுது. ஆக உண்டாகிற இடத்துல உற்பத்தி இடத்துல இத்தூண்டா இருக்கு, அப்போ கிரமமாக பெருசாக ஆகுறது, அப்புறம் சாகரமாகவே ஆகிடுறது, சாகரத்தில் போய் சேர்ந்து ஸ்திரமாகிடுறது. அதுக்கு முன்னாடி வரையில் அந்த நதி பெருகும் குறையும் ஒரு ஸ்திரமாக இருக்காது, சில சமயம் ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம் வறண்டு போயிடும், சில சமயம் ஒரு அடியாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும், இப்படிலாம் இருக்கும், ஒரு ஸ்திரமாக இருக்காது. ஆனால் சாகரத்தை அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் வந்து மாற்றம் இருக்காது. இங்கே நாம் ஒன்று பார்க்கணும், இந்த நதி ஜலங்கள் ஜலம் தானே எல்லாமா வந்து இந்த சாகரத்துல விழுந்து அவ்வளவு பெரிய சாகரமாக ஆகிறது. இந்த நதியானது ஒரு சமயம் இப்படி பிரவாகமே இல்லாமல் ஒரே இடத்துல தேக்கமா தேங்கிண்டே இருந்தா சாகரம் ஆகுமா, ஆகாதுங்கிற கிண்ணயாதி வார்த்தித்வம் உத்கமே ஏவ ஸ்திராசதி, அங்க எங்க உற்பத்தி ஆறுதோ அந்த இடத்துல சொட்டி சொட்டா சொட்டின் இருக்கு ஜலம், அங்கே அப்படியே அதை ஓட விடாமல் தடுத்து நிறுத்திட்டோன்னா அங்கே ஒரு பெரிய சமுத்திரமாக நம்ம பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இந்த இந்த நதியுடைய சுவாவமே இதுதான், இது அங்கேருந்து கிளம்பி வந்து சாகரத்தோடு சேர்ந்தாதான் சாகரமாக ஆகி
ஸ்திரமாகும், இல்லைன்னா அது பிரவகிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான், ஸ்திரமாக இருக்கக்கூடாது. அதை போய் ஸ்திரமாக பண்ணி வச்சோம்னா அப்புறம் அது இல்லாத போயிடும், நதியே வறண்டு போயிடும். அதனால நதியுடைய ஸ்வரூபமே என்னன்னு கேட்டால் அது பிரவகிச்சுட்டு இருக்கணும், அப்போ தான் உலகத்துக்கு நல்லது. தேக்கி வச்சா அது சாகரமாக ஆயிடாது, காஞ்சி போயிடும். அதுதான் இங்கே சொல்கிறார், சாச்சேத் உத்கமை ஏவ ஸ்திரா, எங்கே உத்கமன்னா எங்கே உற்பத்தி ஆகிறதோ அந்த உற்பத்தி ஸ்தானத்திலேருந்து வெளியில் வழிஞ்சு வராமல் இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்திரமாக தேங்கி இருந்து கொடுத்தோன்னு சொன்னால் அது சமுத்திரமாக மாறுமா? மாறாக அங்கே காஞ்சி போயிடும். சாச்சேத் உத்கம ஏவ ஸ்திரா சதி கின் நயாதி வார்த்தித்வம் ஆகாது. ஏவம் மனஹா ஸ்வஹேதும் விசாரயத் சுஸ்திரம் பவேதந்தா ந பகிர்வா உதேதி ததா கின் ஆத்மத்துவம் ஸ்வயம் யாதி. இந்த நதி திருஷ்டாந்தத்தில் ஒரு அம்சம் நாம் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த உத்கமஹேத்துன்னு ஒன்று சொன்னார் இல்லையா, நதியானது உத்கமஹேத்துன்னு. இந்த நதி வந்து எங்கே உத்கமங்கிறதுனா எங்கே பிறக்கிறது அப்படின்னு நாம் கண்ணால் பார்க்கறது ஒரு உத்கமம், அங்கே பார்த்தா கொஞ்சமாக தான் தெரியும். ஆனால் இது வந்து எங்கேருந்து வருதுன்னு சொன்னா சமுத்திரத்திலேருந்து தான் வருதுன்னு உபனிஷத்து சொல்றது. தாக சமுத்ரா சமுத்திரமேவாபி எந்தி, இந்த சமுத்திரத்திலேருந்து வர ஜலந்தான், சமுத்திரத்தில் உள்ள ஜலந்தான் மேகங்கள்னால இழுக்கப்பட்டு மலைகள் மேலே பெய்யப்பட்டு அங்கேருந்து ஓடி வந்து நதி ரூபமாக வந்து சேர்றது. ஆக இது சமுத்திர ஜலந்தான் அங்கே போயிட்டு இப்படி வருது, வேற ஜலம் கிடையாது, இந்த ஜலம் தான் அங்கே போயிட்டு இங்கே வருது. ஆக அது இப்படி போகாமல் இருந்தால் நதியாகவே வராது, சமுத்திரமாகவே இருந்து கொடுத்துன்னு வச்சுங்களேன், அப்போ நதியாகவே வராது. அப்போ தனக்கு எது ஹேத்துவோ அந்த ஹேத்துவை அடையிறது, இந்த நதி பிரவகித்து எங்கே போய் சேர்றது, எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போய் சேர்ந்துடுவோம் அப்படின்னு அபிப்பிராயத்தில் பிரவகித்து கீழே நோக்கி பிரவகித்து கடைசியில் இதே சமுத்திரத்தில் போய் சேர்றது. எந்த சமுத்திரத்திலேருந்து மேகம் மூலமாக இழுக்கப்பட்டு மலைக்கு ஏறி வந்ததோ அதே சமுத்திரத்துக்கு போய் சேர்றது. அதே மாதிரி நம்ம மனசுக்கே இந்த மனசு எங்கேருந்து உண்டானது அப்படிங்கிற அந்த சொரூபத்தை விசாரிக்கணுமா, மனசு விசாரம் செய்யணும். ஏவம் மனஹா ஸ்வஹேதும் விசாரயத்து, தாம் பிறந்தது எப்படி, எங்கேருந்து பிறந்தோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வேதாந்தம் மூலமாக தெரிஞ்சுட்டு அதை விசாரித்து பார்த்ததானால் சுஸ்திரம் பவே, அது ஸ்திரமாகுமா. அப்படி இல்லைன்னா இந்த மனசு இருக்கே இதோடைய ஸ்வபாவமே சஞ்சலம், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, இப்படி தான் இருக்கும், ஸ்திரமாக இருக்காதான், ஒரே சஞ்சலமாக இருக்கும், எங்கேயே ஓடிட்டுருக்கும் பாவம், இதுதான் அதனுடைய சுவாவம். ஆனால் தன்னுடைய ஹேசு என்ன, தான் எப்படி பிறந்தோம் எப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்ததுன்னு சொன்னால் அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கும் போது அது ஸ்திரமாகுமா. அப்போ என்ன ஆகும், அந்தஹா உள்ளேயே அப்படியே நின்றுடுமா வெளியில் போகாமல், அல்லது ந பகிர்வா உதேதி வெளியில் போகாத, எப்போ இந்த மனசானது வெளி விஷயத்துக்கு போகாமல் உள்ளேயே ஸ்திரமாகிறதோ அப்போ அது அவசியம் ஆத்மத்துவம் ஸ்வயம் யாதி, இந்த அந்தஸ்கரணம் அந்தஸ்கரணமாக இருக்காது, இந்த அந்தஸ்கரணம் ஆத்மாவிலேயே அப்படியே லயிச்சு போயிடும். ஆக ஆத்மஸ்வரூபத்தை ஆத்மாவாகவே அது காமிச்சின்னு இருக்குமா, அது அப்போ ஆத்மாவாகவே மாறிடுறது. ததா கின்ன ஆத்மத்துவம் ஸ்வயம் யாதி, ஒரு ஸ்லோகம் வாசிஷ்ட ஸ்லோகம்னு சொல்கிறார், சித்தம் சிதிதி ஜானியா அப்படின்னு சொல்கிறோம். சித்தம் அப்படின்னு சொல்கிறோமோ, சித்தம்னு நம்ம மனசை சொல்கிறோம், இந்த சித்தம்ங்கிறத சித் சித்துன்னு சொன்னால் சைத்தன்யம் ஆத்மஸ்வரூபம், இந்த தங்கிறது இருக்கே இது விஷய சம்பந்தமா, விஷயத்தோடு சம்பந்தம் வந்ததுனால இது சித்துங்கிறது சித்தமாக நமக்கு இருக்கு. இந்த விஷய சம்பந்தத்திலேருந்து இதை ஒதுக்கி விட்டோம்னா இது என்னவா இருக்கும்னா சித்தா போயிடும், சித் ஸ்வரூபமாக ஆயிடும், ஆத்மஸ்வரூபமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதத்திலே நம்மளுடைய மனசானது பாஹ்ய விஷயங்கள்ல சம்பந்தப்படாமல் ஆசைப்படாமல் நிற்கும் போது ஸ்திரமாக அது ஆத்மஸ்வரூபத்தை அடையும், அதுல சந்தேகம் இல்லை. வர்ஷாசு அம்ப பிரஜயாத் கூபே குரு நிர்ஜரே பயஹா க்ஷாரம் கிரீஷ்மேணைவது சுஷ்கே
மாதுரியம் பஜதி தத்ர அம்பா. இந்த வருஷா சொன்னா விருஷ்டி காலம், மழைக்காலம். மழைக்காலத்திலே நிறைய மழை பெய்யுறது. மழை பெய்யறதுனால என்ன ஆகும்னா ஜலம் நிரம்பி இருக்கும், எங்க பார்த்தாலும் ஒரே ஜலம் ஓடிண்டு இருக்கும். ஆக நிறைய ஊத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த கூப்பத்துல, கூப்பம்னா கிணற வச்சுக்கலாம், கிணறும் வச்சுக்கலாம். குரு நிர்ஜரே அப்படின்னு சொன்னா பெரிய அருவி இருக்கே, அதை கூட எடுத்துக்கலாம். நிர்ஜரகானா அருவி மேலேருந்து ஜலம் கொட்டுறது, அதை கூட எடுத்துக்கலாம். இப்ப கூப்பமாகட்டும் அந்த அருவி ஆகட்டும், இதுல எல்லாம் வந்து இந்த வருஷா காலத்துல நிறைய ஜலம் போகும், நிறைய ஜலம் வரும். ஏன்னா எல்லா ஜலமும் ஒரு இடத்துல சேர்ந்து ஒன்னா கொட்டுறது. ஆனா அந்த ஜலம் அவ்வளவு ருச்சியா இருக்காதான். பயகா க்ஷாரம், மழை காலத்திலே அந்த தண்ணீர்லயோ இல்லை அந்த நிர்ஜரத்திலேயோ விழக்கூடிய தண்ணி ருச்சியா இருக்காது. ஆனால் கிரீஷ்மேணைவது சுஷ்கே, கிரீஷ்ம காலம் வெயில் காலத்திலே இவ்வளவு தண்ணியெல்லாம் இல்லாமல் சுஷ்கமாக காஞ்சிதான் இருக்கும், ஆனால் கொஞ்சமாக ஜலம் இருக்கும். அப்பேற்பட்ட இடத்துல அந்த ஜலத்தை எடுத்து குடித்தால் அது எவ்வளவு மதுரமாக இருக்குமோ, இந்த மாதுரியம் வருஷா காலத்தில் ஒரேடியாக அடித்து பரண்டு ஓடக்கூடிய அந்த ஜலத்தில் இருக்காது. கிரீஷ்மேணைவத்து சுஷ்கே மாதுரியம் பஜதி தத்ர அம்பா, அம்பான ஜலம். அப்போ என்ன ஆச்சு, அது பாட்டுக்கு நிறைய ஓடினா அப்படியே சமுத்திரம் போல ஓடினா அதில் ருச்சி இருக்காது, க்ஷாரமாயிடுமா. ஆனால் வெயில் காலத்திலே அது காஞ்சி குறையும், வத்தி போகும். சுஷ்கம்னா வத்தி போகலாம், ஆனால் அந்த சமயத்தில் அந்த ருச்சி ஜலமானது சாப்பிட்றதுக்கு பரம ருச்சியாக இருக்கும், ரொம்ப மதுரமாக இருக்குங்கிறத பார்க்குறோம் இல்லையா. தத்துவத்து இந்த திருஷ்டாந்தத்தை போல தத்வத் விஷயோத்ரிக்தம் தமப்பிரதானம் மன கலுஷம் தஸ்மின் விராக சுஷ்கே சனகைஹி ஆவிர்பவே சத்துவம். நம்ம மனசிற்கே இதுவும் அதே போலதானா, விஷயோத்ரிக்தம், இது கேட்ட விஷயங்களெல்லாம் இதுக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த விஷயத்தினால இந்த மனசு அப்படி பெருசாயிடுமா. விஷயத்தினாலே இதுல வந்து தமோகுணம் அதிகமாகி இது மகாநதி மாதிரி வெள்ளம் அடிச்சுட்டு ஓடுற மாதிரி இது பாட்டுக்கு விஷயத்துல ஓடிட்டு இருக்கும் மனசு. ஆனா கலுஷம், கலங்கி இருக்கும் இவ்வளவு விஷயத்தோடு அந்த மனசு விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அது வந்து தெளிவா இருக்காது, ஒரே கலங்கி தான் இருக்கும். எப்படி வருஷா காலத்துல அந்த ஜலம்லாம் கலங்கி இருக்கு அப்படின்னு சொன்னோமே, கலங்கி இருக்கும், சுத்தமா இருக்காது, மதுரமா இருக்காதுன்னு சொன்ன மாதிரி இதுவும் வந்து தமப்பிரதானமாக ஆயிடுவான். எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயத்தை அதிகப்படுத்திக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனசில் உள்ள அந்த தமோ குணமானது ஜாஸ்தியாகும். அது வேலை செய்ய செய்ய மனசு அப்படியே கலங்கி போயிடும், கலுஷம், மன கலுஷம், கலுஷம் ஆயிடும். அப்போ இதை வந்து சுஷ்கம் பண்ணணுமா, தஸ்மின் விராக சுஷ்கே. இதை வந்து சுஷ்கமாக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொன்னால் வைராக்கியம் வேணும், விராகா வைராக்கியம். வைராக்கியத்தை மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதனால அதில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய விஷய தாகங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வத்தணும். வத்தி போச்சுன்னு சொன்னால் சனகைர் ஆவிர்பவே சத்துவம், அப்போ தான் அதில் உள்ள சத்துவகுணமானது மனசாத்விகமாக ஆகும். வைராக்கியத்தினாலே அதில் ராகத்தினால ஏற்பட்ட காலுஷ்யம் இருக்க கலக்கம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுத்துன்னு சொன்னால் அந்த மனசு வந்து தெளிஞ்சு அழகாக சத்துவகுணமாக அங்கு ஆவிர்வவிக்கும். அதனால வைராக்கியம் ரொம்ப முக்கியமானது. தம் விஷயம் அப்பி லஷித்வா தாவதி பாஹ்யேந்திரிய துவாரா தஸ்ய அப்ராப்தௌ கித்யதி ததா யதா ஸ்வம் கதம் கிஞ்சித். இந்த மனசிற்கே இந்த லோகத்துல ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறது, ஆசைப்பட்டுட்டு ஓடுறதான். தாவதி அந்த விஷயத்தை அடையிறதுக்காக வேலை பாக்கிய இந்திரியங்கள் எல்லாம் விரட்டி அது மூலமாக அந்த வேலையை செஞ்சு உபாயம் என்ன உபாயம்னு பார்த்து அதெல்லாம் பண்ணி அந்த விஷயத்துக்கிட்ட போகிறதான், ஓடுறது, விஷயத்தை நோக்கி ஓடுகிறது. எம் விஷயமபி லஷித்வா தாவதி பாக்கியேந்திரிய துவாரா, எந்த விஷயத்திலே அபிலாஷத்தோடு ஓடுகிறதோ மனசு
அந்த விஷயம் கிடைக்காம போச்சுன்னா தசிய அப்பிராப்து, இதுகிட்டேந்து ஒன்றும் நஷ்டம் இல்லை, அது ஏதோ ஒன்று புருஷா ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து போச்சு, அது எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காம போச்சு, கிடைக்கலை, அப்பிராப்தி ஆயிடுத்து. தசிய அப்பிராப்து அந்த விஷயம் கிடைக்காம போகும்போது கித்யதி ததா, அது வருத்தப்படுறதா? எப்படி வருத்தப்படுறதுன்னு சொன்னா, யதா ஸ்வம்கதம் கிஞ்சித், ஏதோ தன்னுடைய சொத்து தன்னை விட்டு பறிபோனா போல இது வருத்தப்படுறதா? இதுகிட்டேந்த ஒன்றும் போல, ஞாபகம் இதை நம்ம கவனிக்கணும், இது எதையோ அடைய நினைச்சது அது கிடைக்கலை அவ்வளோதான், இதுகிட்டேந்த ஒன்றும் பிடுங்கலை, யாரும் எதையும் பிடுங்கலை. ஆனால் இவன் அடையணும்னு எதை நினச்சி விட்டானோ அதை அடையாமல் போயிட்டானே ஆனால் இவன் தனக்கே ஒரு பெரிய நஷ்டமானதாகவோ ஆனதாக நினைக்கிறான். தன்னுடைய ஒரு பெரிய லாபமானது தனக்கு கிடைக்காம போச்சேன்னு சொன்னால் தனக்கு பெரிய ஹானியானதாக நினைக்கிறான். வாஸ்தவத்தில் இந்த இடத்துல ஒன்றும் ஹானி ஆகலை. இவன் எதை நோக்கி போனானோ அது இவனுக்கு கிடைக்கலேங்கிறதோட நின்று போச்சு. இது ஒன்றும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. நஷ்டங்கிறது எப்போ வருவனுக்கு சொன்னால், இவங்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது தொலைஞ்சு போனாதான் நஷ்டம். புதுசாக ஒன்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ண போகி ஏற்கனவே சேர்ந்துருந்த பணமும் சேர்ந்து இதில் நஷ்டமாயிடுத்துன்னு சொன்னால் அதுதான் நஷ்டம். புதுசா ஒண்ணு வரது வராம போச்சுன்னு சொன்னா இது நஷ்டமே இல்லை, லாபம் இல்லாம போச்சு அவ்வளவுதான். ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா? தஸ்ய அப்ராப்தவு, இவன் எந்த விஷயத்த ஆசைப்பட்டு அடையணும் அப்படின்னு போனானோ அந்த விஷயம் இவனுக்கு கிடைக்காமல் போனால் அவ்வளவு கேதம் பண்றான், அவ்வளவு வருத்தப்படுறது அந்த மனசு. எப்படி யதா ஸ்வம்கதம் கிஞ்சது, தன்னுடைய சொத்தானது பறி போன போல வருத்தப்படுறது. நகர துர்க துர்கம சரித பரிதகா பரிகமச்சேதகா எதி நோ லபசே விஷயம் விஷயந்திரிதமிவ கிண்ணம் ஆயாதி. நகனா பர்வதம், நகரம்னா தெரியும், நம்ம நகரம் தெரியறது ஒரு பட்டணம், துர்கம்னா கோட்டை, துர்கமா சரித் துர்க்கமா போக முடியாத ஸ்தலம்னு அர்த்தம், சரித்னா நதி. இதெல்லாம் பார்க்குறான், அதாவது நம்ம மனசு இருக்கே இப்போ அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன்னு வெளியே சுற்றி ஊரை சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் போகிறான் இல்லையா? எங்கேயோ வெளியூருக்கு போனால் அங்கே பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குற இடங்கள்லாம் எப்படிலாம் இருக்கும்? பருவத்தமாக இருந்தால் பருவத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வருவான். நகரம் எப்படி இருக்குன்னு நகரத்தை சுற்றி பார்ப்பான். கோட்டை இருந்ததுன்னா கோட்டைக்குள்ளே அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும், அதை பார்த்துட்டு வரும். இதே மாதிரி யாருனாலையும் போக முடியாத ஒரு துர்க்கமமான இடம்னு சொன்னால் அங்கே போய் பார்த்துட்டு வந்தால் அது ஒரு பெருமை, அங்கே போய் பார்த்துட்டு வரும். அதே மாதிரி சரித்து ஆறுகள், அந்த நதி இருந்தால் அதை பார்த்துட்டு வரும். இப்படி இல்லை, இதை சுற்றி சுற்றி இவனுடைய மனசு சுற்றி சுற்றி வருதான், அதை பார்க்கணுமே, இதை பார்க்கணுமே, அது வேணுமே, இது வேணுமே அப்படின்னு. இது எல்லாமே ஒரு விதத்துல விஷயம் தானே. எதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறானோ அது எல்லாமே பார்க்கிற விஷயம், கேட்கிற விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சேர்ந்தது தான். ஒரு சமயம் இதெல்லாம் எதி நோ லபத்தே, இந்த பருவத்தை பார்க்க கிடைக்கலையே, அந்த நகரத்தை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சேன் ஒன்றும் டைமே கிடைக்கலையே, இந்த மாதிரி கிடைக்காத போச்சுன்னு சொன்னால் உடனே எதி நோ லபத்தே விஷயம் விஷயந்திரித்தம் இவ கிண்ணமாயாதி, ரொம்ப வருத்தப்படுறதா? விஷயந்திரித்தம், விஷயந்திரித்தம் அப்படின்னு சொன்னா விஷயங்கிறது இருக்கிறதால இங்க விஷயங்கிற வரா மாதிரி போட்டிருக்கார். விஷயந்திரித்தம், ஒரு விஷத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்டவன் விஷயந்திரித்தம். ஏதோ ஒரு விஷம் நம்மளை வந்து ஒரு நல்ல அமிர்தத்தை நோக்கி போக வேண்டி இருந்தவனே அப்படியே போக விடாம தடுத்து நிறுத்தி கட்டி போட்டுடுத்து அப்படின்னு நினைச்சா எப்படி இருக்கும்? நல்ல விஷயத்தை நோக்கி நாங்கள் போனோம்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு கட்ட விஷயம் வந்து நம்மளை நன்னா தடுத்து நிறுத்தி எங்கேயே நகரபடியாக பண்ணிடுத்து அப்படின்னு சொன்னால் வருத்தப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஏற்பட்ட விஷயங்களை அடையாத காரணத்தினாலே, இவன் எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்னு நினைச்ச விஷயங்களை பார்க்க முடியாத போனதுனாலே, அடைய வேண்டிய விஷயங்களை அடைய முடியாத போனதுனாலே இவன் மிகவும் வருத்தப்படுகிறான். அதாவது மனசு
வருத்தத்தை அடைகிறது. அதனால விஷயத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் இதுதான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாத்திரமில்லை, இந்த மனசு என்ன பண்றதுன்னு பாருங்க அடுத்த ஸ்லோகத்துல, தும்பி பலம் ஜலாந்தர் பலாத் அதஹ க்ஷிப்தமபி உபைத்தி ஊர்த்வம் தத்வத் மனஹா ஸ்வரூபே நிஹிதம் யத்னாத் பஹிர் யாதி. ரொம்ப அழகா இருக்குது ஸ்லோகம். இந்த சொரக்கா இருக்கோ இல்லையோ, அதனுடைய பலம்னு சொன்னா காஞ்ச சொரக்கான்னு வச்சுக்கோம், அது உள்ளுக்குள்ள உள்ளதெல்லாம் போயிடும், சொரக்கா மேல மாத்திரம் சொர கூடு மாதிரி இருக்கும். இந்த சொரக்காய, ஆனா பச்சையா இருக்கிற சொரக்காய் கூட தண்ணியில வந்து மொதக்கதான் மொதக்கும். இது தும்பி பலம்னு எடுத்துட்டோம்னா அதையே எடுத்துப்போம். அது ஜலத்துக்குள்ள பலாத் அமுக்கி அடியில கொண்டு போய் நிறுத்தி கொஞ்ச நாய் வச்சுட்டு விட்டா அது என்ன இடத்துல திருப்பி மேல வந்துடுது சொரக்கா. இவன் வந்து எவ்வளவோ பல போட்டு அதை அமுக்கி ஜலத்துக்கு அடியில நிக்க வச்சுட்டு மேல வந்தா கையை எடுத்தா உடனே மேல வந்துடுது. தும்பி பலம் சொரைப்பழம் சொரக்கா இருக்கோ இல்லையோ, அது அதனுடைய பலம் இப்படி யாருது, அது மொதக்கிற சுவாவமா இருக்கு. தத்துவத்து அதை போல இந்த மனஹா, இவன் வந்து இந்த மனச கஷ்டப்பட்டு பிரயத்தனம் பண்ணி ஆத்மாவில நிறுத்துறானா, நான் கொஞ்சம் அசந்தானா வெளியில ஓடி வந்துடுறான். அடியில போன அந்த சொரக்கியாய கையை விட்டான்னா டக்கார்னு அது மேல வரா மாதிரி முதந்து வரா மாதிரி, இதை கொஞ்சம் அசந்து இவ்வளவு சிரமப்பட்டு ஆத்மாவில நிறுத்தி வச்சத கொஞ்சம் அசந்தானா பகிர்யா தீ தத்வத் மனஸ்வரூபே நிஹிதம் யத்தனாத் பகிர்யா தீ, சிரமப்பட்டு இதை அதுல கொண்டு வச்சிருக்கான், அங்க இருக்கக்கூடாதோ, இருக்கிறது இல்லை, இவன் கொஞ்சம் அசந்தானா அவ்வளவுதான் வெளியில வந்துடும். இஹவா பூர்வபவேவா ஸ்வகர்மணைவார்ஜிதம் ஃபலம் யத்யத் சுபம் அசுபம் வா தத்தத் போகோபி அப்ரார்த்திதோ பவதி. இதுக்கு வைஷம்யம் இருந்தா, அதாவது வைராக்கியம் இருந்தா இந்த மனசை ஓரளவுக்கு நம்ம சரிப்படுத்தலாம். அது எப்படின்னு பாருங்கோ, இஹவா பூர்வபவேவா, நமக்கு என்ன ஒரு பலம் கிடைக்கிறதோ, சில சமயம் என்ன ஆறுது நம்ம ஆசைப்படுறோம் ஆனா ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்காம போறது, சில சமயம் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறது, சில சமயம் எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து சேர்றது, சில சமயம் நம்ம நினைச்சபடி நம்மளுடைய பிரயத்தனத்தினாலே வராம தடுக்க வேண்டிய விஷயத்த நம்ம தடுத்துட முடியறது, இப்படிலாம் இருக்கு. ஆனா நிச்சயமா சொல்ல முடியல இப்படித்தான் ஆகும் அப்படிங்கிறது, நம்ம நினைச்சது வந்து சேரும் அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியுமானா முடியாது, பண்ணி பார்த்தாதான் தெரியும் வருமா வராதான்னு. அதுக்கு என்ன காரணம், இஹவா பூர்வபவேவா ஸ்வகர்மணைவ அர்ஜிதம் ஃபலம் யத்யது, இந்த ஜென்மாவிலேயோ அல்லது பூர்வ ஜென்மாவில் இதுக்கு முன்னாடி செய்த ஜென்மாக்கள்லேயோ இவன் எந்த கர்மா பண்ணி வச்சிருக்கானோ அந்த கர்மாவுடைய ஃபலத்தை தான் இவன் அடையிறான். இவனுக்கு அடையறதுக்கு வேண்டிய அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொன்னால், பூர்வம் அப்பேற்பட்ட புண்ணியகர்மா இருக்குன்னு சொன்னால் அப்ப அவன் அடைவாத, இல்லைன்னா பிரயத்தனம் பண்ணாலும் வராது. ஆக ஸ்வகர்மனை வார்ஜிதம், தாம் பண்ணின அந்த கர்மாவால அவன் வந்து சம்பாதிக்கப்பட்ட பலத்தைத்தான் அனுபவிக்கிறான். சுபம் அசுபம் வா, அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், வேண்டியதாக இருக்கலாம் வேண்டாதா இருக்கலாம், சுகமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம். ஆனால் அந்த போகத்தை இவன் கேட்காமலே வரும். இவன் சாஸ்ட் ஆசைப்பட்டு சிரமப்பட்டு அடையணும் அப்படின்னு எதை நினைக்கிறானோ அது இவன் கர்மாவில் அதனால வரவேண்டிய ஒன்றாக இருந்து கொடுத்தோன்னு சொன்னால் இவன் ஒன்றும் ஆசைவும் பட வேண்டாம் ஒன்றும் பட வேண்டாம். அப்ரார்த்திதோபி பவதி அந்த போகம், அந்த போகத்தை இவன் எதிரே பார்க்கல, இவன் அது வாணும்னு கேட்கல, ஆனா இவனுக்கு வந்து சேரும் அது. இதுதான் இந்த கர்மாவுடைய பலம். இந்த கர்மா நீங்க என்ன பண்றீங்கிறத எதிர்பார்க்காது, அதுக்கு காலம் வந்து கொடுத்துன்னு சொன்னா தன்னுடைய பலத்தை உங்ககிட்ட சேர்த்து விட்டுடும். ஆக அதுக்காக நம்ம ஏன் இவ்வளவு சிரமப்படணும், அந்த கர்மா இல்லையேன்னு சொன்னா, கர்மா பக்குவம் ஆகலேன்னு சொன்னா நாம பிரயத்தனம் பண்ணினாலும் அதனால பெரிய லாபம் கிடையாது. அதனால நம்ம ஒன்றும் பெருசா விஷயத்துல அவ்வளவு ஆசைப்பட்டு ஒன்னே சாதிக்கிற மாதிரி பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
சுகம் அசுகம் வா தத்தத் போகோபி அப்பிரார்த்தித்தோ பவதி. இவன் விரும்பாமல், இவன் ஆசப்பா, இவன் கேட்கவே இல்லை, அதை பத்தி நினைவே இல்லை, ஞாபகம் கூட இல்லை. அப்படி இருந்தாலே இவனை வந்து சேரும் நல்ல பலமோ கெட்ட பலமோ ரெண்டுமே. அதனால என்ன பண்ணணும்னா மனசை வந்து அடக்கி வச்சுக்கோ. மனசை அடக்கிறதுக்கு ஒரு நல்ல உபாயம் இருக்கு. அது என்ன சொல்றாருன்னா, சேத பசும் அசுப பதம் பிரதாவமானம் நிராகர்த்தும் வைராக்கியம் ஏகம் உச்சிதம் கலகாஷ்டம் நிர்மிதம் தாத்ரா. இந்த ஸ்லோகமும் நல்லா இருக்கு. இந்த மாடுகள்லாம் இருக்கு, இது கழுத்துல சில பேர் வந்து ஒரு கட்டையை கட்டி தொங்க விட்டுருப்பான். அது பாட்டுக்கு கட்டை தொங்கிட்டு இருக்கும், அதை இழுத்துட்டு அங்கங்கே கொஞ்சம் தூரம் போகும், ரொம்ப சுவேச்சையா போக முடியாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும், அதை தாண்டி அதை போகாது. அது எதுக்காக அந்த கட்டை அப்படின்னு சொன்னா, வேண்டாத இடத்துக்கெல்லாம் இந்த மாடு போய் ஏதாவது பண்ணிட போறதே அப்படிங்கிறதுக்காக, போகாம அதை தடுக்கிறதுக்காக அந்த கட்டையை கட்டி வச்சிருப்பாளாம் கழுத்துல. இதுதான் கலகாஷ்டம்னு சொன்னா. அந்த மாதிரி நம்மளுடைய சேத்தஸ் சித்தம்ங்கிற இந்த பசு இருக்கே, இந்த பசு வந்து அசுபமான ஒரு மார்க்கத்துல ஓடுறதான். இந்த ஓடுற அது வேகமா சுயேட்சையா ஓடக்கூடிய அந்த சித்தத்தை கட்டுப்படுத்தணும், அதை தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்காக நிராகர்த்தும் அந்த பிரம்மம் படைச்சவன் இருக்கானே பிரம்மா, அவரே ஒரு காரியம் பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்காருன்னா, கழுத்துல ஒரு கட்டையத்து கட்டி தொங்க விடுற மாதிரி வைராக்கியம்னு ஒரு கலகாஷ்டம் பண்ணியிருக்கார். இந்த சித்தத்துல வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு அந்த கழுத்துல கட்டுற கட்டை மாதிரி ஒன்று கட்டி விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் இந்த சித்தமானது யதேஷ்டமா ஓடாது. வைராக்கியம் ஏகம் உச்சிதம் கலகாஷ்டம் நிர்மிதம் தாத்திரம். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் கூட யோஜனை பண்ணலாம். நமக்கு வந்து இந்த மனசுக்கு இந்த கலகாஷ்டம் போல வைராக்கியம் இருக்கிற மாதிரியே, வைராக்கியம் நிச்சயமா கலகாஷ்டமா இருக்கும், அதே மாதிரி சாஸ்திரியமான சில ஆச்சாரங்கள் சில விசாரங்கள் இதையும் வந்து கலகாஷ்டமாக வச்சுக்கலாம். சில நியமங்கள்லாம் வந்து சாஸ்திரியமாக நமக்கு ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டோன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னு சொன்னா, அப்ப அந்த நியமத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தாலையாவது இந்த மனசானது சுயேட்சா ஓடாம இருக்கு. இல்லைன்னா இதுக்கு எந்த நியமமும் இல்லாம விட்டோம்னா இது இருக்க என்ன பண்ணணும்னு தெரியாது, நல்ல வழியில போகணும்னு சொல்லவே முடியாது. அசுப பதம் பிரதாபமானம், தப்பான மார்க்கம்தான் இதுக்கு சரியான மார்க்கமாக தோணும். ஒரு சாஸ்திரியமான ஒரு நியமங்கள் இந்த சம்ஸ்காரம் நல்ல சம்ஸ்காரம் மனசுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால், சுயமா இந்த மனசை ஓட சொன்னா அது எந்த பக்கம் ஓடும்னு சொன்னா தப்பான மார்க்கத்துல தான் ஓடும், தானா ஓடணும்னா அங்கதான் போய் ஓடும். சாஸ்திரம் விவேகம் கொடுத்து ஓட சொன்னா அப்ப வேணா நல்ல மார்க்கத்துக்கு போகும், அதோடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால. ஆக சாஸ்திரியமான அந்த விவேகம் அந்த ஆச்சார அனுஷ்டானம் போக்குவரத்துலாம் எந்த நியமங்கள்லாம் சொல்லியிருக்கோ அந்த நியமங்களை கடைபிடிக்கிறது நம்மளுடைய மனசுக்கு கழுத்தில் கட்டக்கூடிய அந்த காஷ்டம் போலதான். இது யதேஷ்டமாக சஞ்சாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு தடை போடுறதுக்காக கழுத்தில் கட்டின தொங்க விட்ட அந்த காஷ்டத்தை போலத்தான் அந்த இதெல்லாம் உபயோகப்படுறதுன்னு சொல்லலாம். வைராக்கியம் இருந்தால் நிச்சயமாக வெளியிலேயே போகாது இந்த மனசு, ஆனால் இந்த நியமங்களை பரிபாலனம் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்காகவாவது அது ஓரளவுக்கு கட்டுப்படும் அந்த மனசு. சுத்தமாக அப்படியே அவுத்து விட்டுட்டாக்க அதை அப்புறம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றுமே வழி இல்லாது. இங்கே மனசுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தா அது கேட்டுக்குமா. நித்ராவசரே யத் சுகம் ஏதத் கிம் விஷயஜம் யஸ்மாத் நஹி சேந்திரிய பிரதேசாவஸ்தானம் சேதசோ நித்ரா. நல்ல தூக்கம், நித்ரா அப்படின்னு சொன்னா சுஷுப்தி எடுத்துங்கோ. அந்த சுஷுப்தி காலத்துல சௌக்கியமா தான் தூங்குறான், ஒவ்வொருத்தனும் சௌக்கியத்தை அனுபவிக்கிறான், தூங்குறவன் அத்தனை பேருக்கும் சௌக்கியம் தெரியுது. இப்ப இவர் அந்த மனசு கிட்ட கேட்கிறாப்பா, நீ நல்ல தூக்கத்துல ஒரு சௌக்கியத்தை அனுபவிச்சியே, இந்த சௌக்கியம் உனக்கு விஷயத்திலேருந்து ஏதாவது விஷயத்திலேருந்து கிடைச்சிதா, ஏதோ ஒரு விஷயத்தை அடைஞ்சதுனால அதனால கிடைச்சிதா உனக்கு? கிம் விஷயஜம், இது என்ன விஷயத்தால ஏற்பட்ட சௌக்கியமா இது? இல்லையே, ஏன்னா ஒரு விஷயத்தோடு இவன் சம்பந்தமே இல்லையே. யஸ்மாத் நஹிச்சேந்திரிய பிரதேசாவஸ்தானம் சேதசோ நித்ரா. ஹே மனமே,
உனக்கு அந்த பாக்ய விஷயத்தோடு சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்திரியங்களோடு அந்த சமயத்துல சம்பந்தமே கிடையாது. நீ அந்த இந்திரியத்தோட சம்பந்தப்பட்டு இருந்தேயானால் நீ தூங்க முடியாதே அப்போ, இல்லையா? கண்ணு காது மூக்கு இந்த பாக்கிய இந்திரியங்களோடு மனசு சம்பந்தப்பட்டு இருந்ததுன்னா அது வேலை பண்ணிகிட்டே இருக்கிறச்சே, அது வேலை பண்ணிட்டு இருக்கிற முழிச்சுட்டு இருக்கிற நிலையும் நேரமா இருக்குமே தவிர அது தூங்கும் நேரமாக இருக்க முடியாது, அது தூங்குற அவசியமாகாது. அதனால இந்த மனசு எந்த விஷயத்தோடும் சம்பந்தப்படாம இருக்கு அந்த தூக்க நிலையிலே. அப்படி இருக்கும்போதும் ஒரு சௌக்கியத்தை அது அடையிறதே, அந்த சௌக்கியம் என்ன? உனக்கு விஷயத்திலேருந்து கிடைச்ச சௌக்கியமானு யோஜனை பண்ணிப்பாரு. ஆக சௌக்கியம் வாணும்னா அந்த விஷயத்தை சம்பாதிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ சௌக்கியமா இருக்கணும்னா, நீ நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ கேட்ட விஷயங்கள்லாம், நீ ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் உனக்கு கிடைச்சாதான் முடியும் அப்படின்னு நினைச்சுக்காதே. ஒரு விஷயத்தோடும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையில கூட நீ சௌக்கியமா இருக்க முடியறது பாத்தியா அப்படின்னு அந்த இதுக்கு போதிக்கணும். அதுக்கு இன்னொன்னு சொல்றாரு, அத்வார துங்க குட்யே கிரகே அவருத்தோ யதா, கிரகே அவருத்தோ யதா வியாக்ரஹ பஹு நிர்கம பிரயத்னைஹி ஶ்ராந்தஸ்திஷ்டதி பதன் ஸ்வசம்ஷ்ச ததா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு சும்மா ஒரு திருஷ்டாந்தம் பார்ப்போம். ஒரு வீட்டில் வியாக்ரம் புலி வந்திருக்கு. அந்த புலியை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால், எப்படியாவது சுதந்திரமாக சஞ்சாரம் பண்ண முடியாது, எங்கேயோ அடைக்கணும் அந்த புலியை. அதுக்காக என்ன பண்ணுவாளா, அத்வார துங்க குட்யே கிரகே, ஒரு கிரகத்தில் போட்டு அவள் அதை அடைப்பா. எப்பேற்பட்ட கிரகமாக இருக்கணும்னா ஜெயில் மாதிரி இருக்கணுமா, அதில் துவாரம் இருந்து விடக்கூடாது, ஓட்டையிட்டே இருந்ததுன்னா அது வழியாக புலி வெளியில் வந்துடும், ஓட்டை இருக்கக்கூடாது. உயரமான ஒரு ஷவர் இருக்கக்கூடியதாக இருக்கணும், சின்ன ஷவராக இருந்தால் அது ஏறி குதிச்சு வந்துடும். அதனால துங்கமான உயரமான ஷவர்களை, ஓட்டை புலி வெளியில் வரத்துக்கு உண்டான துவாரங்கள்லாம் இல்லாத அப்பேற்பட்ட ஷவர்கள் கொண்ட ஒரு கிரகத்துக்குள்ளே அந்த புலியை கட்டுப்படுத்தி வைப்பாளாம். அப்போ அந்த வியாக்ரம் என்ன பண்ணுமா, அதுலேருந்தாவது வெளியில வரத்துக்கு அங்கங்கே ஏறி ஏறி குதிக்குமா. பகு நிர்கம பிரயத்தனை, ரொம்ப நாள் பிரயத்தனம் பண்ணோம், எப்படியும் அந்த பந்தத்துலேருந்து வெளியில வந்து விடணும். எப்படியோ ஒரு விதமா நம்மளை ஏமாத்தி இங்க கொண்டு அடைச்சுட்டா, ஆனா இந்த ஜெயிலேருந்து நம்ம எப்படியும் வெளியில வந்து விடணும்னு சொல்லி வெளியில வரத்துக்கு குதிச்சு குதிச்சு பார்க்குமா எல்லா இடத்துலையும். ஆனா அதுக்காக ரொம்ப உயரமா ஷவர் இருந்ததுன்னா அதனால ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவு தூரம் குதிக்க முடியாது. ஆனா ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டு ஸ்ராந்தா, அந்த சிரமத்தினாலே கொஞ்ச நாளை அப்படியே நின்றுடுமா. எப்படி நிற்கும், திஷ்டதி பதன் கீழே விழுந்து, ஸ்வசம்ஷ்ட ததா மேலே ஏறி ஏறி குதிச்சு கீழே விழுந்து மூச்சு வாங்கிட்டு அப்படியே நிற்கும் அது. ஏன்னா முடியல, எல்லாம் பண்ணியாச்சு, நம்மளால வெளியில் வர முடியல. அதை போல சர்வேந்திரி ஆவரோதாத் உத்தியோகசதைஹி அனிர்கமம் வீக்ஷ்ய சாந்தம் திஷ்டதி சேதா நிருத்தியமத்துவம் ததா வியாதி. அந்த புலி திருஷ்டாந்தத்திலே அது இவ்வளவு தூரம் பிரயத்தனம் பண்ணி, நம்ம பிரயத்தனம் பண்ணி இதுல இருந்து வெளியில வர முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி எடுத்தோன்னு சொன்னா, அப்புறம் பேசாம உட்காந்துருமா, இதுல இருந்து வர முடியாத, இப்ப நம்ம என்ன பண்றது, பண்ணி வேஸ்ட் தான், அதனால சிரமமா தான் இருக்கு, பண்ணினா பிரயத்தனம் ஒன்னும் பலம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, சரி இங்கதான் நமக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே படுத்துடும். அந்த விதத்திலே இந்த மனசு இருக்கே, இது இந்திரியங்கள் துவாரா, இதை துவாரமாக வச்சுட்டு விஷயத்தை நோக்கி ஓடுறது. இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, சர்வேந்திரிய அவரோதா, இந்திரிய ஓட்டைகளை அடைச்சுடணும். இந்திரியங்களுக்கு வெளியில, இந்திரியங்கள் வழியாக இந்த மனசு அந்தந்த விஷயங்களுக்கு போகிறதுக்கு வழியை அடைச்சுடணும். இதை அடைச்சு விட்டோம்னா இது போகிறதுக்கு பார்க்குமா நிறைய, இந்த ஓட்டை இல்லைன்னா அந்த ஓட்டை வழியா போவோமா, இந்த ஓட்டை வழியா போவோமான்னு இந்த மனசு வந்து வெளியில விஷயத்தை நோக்கி கிளம்புறதுக்கு உத்தியோக சதைகி அது நிறைய பிரயத்தனம் பண்ணி பார்க்கும். ஏன்னா இதுகிட்ட நிறைய சம்ஸ்காரம் இருக்கு, இதைத்தான் நடச்சிருக்கேன், நான் அந்த வழியா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்கும். கண்ணதானே முடின்னு இருக்கான், காது வழியா ஏதாவது கேட்போமே அப்படின்னு பார்க்கும். காதை முடினா வேற வித மூலமா பார்க்கலாமேன்னு எப்படியோ வேலை செய்யும். இது எல்லாம் வேலை செஞ்சாலும்
எல்லா ஓட்டையுமே அடைஞ்சிருக்கிறதுனாலே அனிர்கமம் வீக்ஷ, சரிதான் போ, இம்ம நம்மளால எந்த வழியிலையும் வெளியில போக முடியாலே அப்படின்னு வந்துடுத்துனா இந்த மனசு இருக்கே சாந்தம் திஷ்டதி. இந்த சேத்தஸ் சேத்தகா சேத்தஸே சாந்தமாயிடும். ஏன்னா பிரயோஜனம் இல்லை, இது சிரமப்பட்டு வெளியில வந்து விஷயத்தை அடைய முடியாதுன்னு நிலை, அதனால இது பேசாம இருந்துடும். நிருத்யமத்துவம் தத ஆயாதி, இப்ப சாந்தமாயிடுச்சுன்னா வெளியில போகக்கூடிய அந்த பிரயத்தனங்கள் எல்லாம் நிறுத்திடும். இப்ப ஒதுக்கி சாந்தமா இருந்து விடுவோம். இந்த மாதிரி சமயத்துலதான் தூக்கம் வருது. நல்ல தூக்கம் எப்போ வருதுன்னு சொன்னா இந்த மனசு நம்மளோட ஜாகிரத அவஸ்தையில பூர்ணமா வேலை பண்ணிட்டு இருக்கு, இந்திரியங்களோடு சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கு. சொப்பனாவஸ்தை வரைச்ச சொப்பனம் பார்க்கிற நிலை இருக்கே, நல்ல தூக்கம் சொல்லலை, சொப்பனம் பார்க்கிற நிலை இருக்கே, அந்த நிலையில வரும்போது பாகிய இந்திரியங்கள்லாம் அடைஞ்சு போச்சு, அதெல்லாம் நின்று போச்சு. இந்த மனசு இருக்கே அப்ப சும்மா இருக்க மாட்டேங்கிறது. அந்த பாகியேந்திரியங்கள் இருந்தால் என்ன வேலை செய்யுமோ தன வேலையும் சேர்த்து போட்டுண்டு பண்ணி பார்க்கறது சொப்பனத்துல. அதனால உலகம் பூரா பார்க்கற மாதிரி இருக்கு. ஆனால் இது எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கோம் வேலை, ஓஞ்சு போயிடுது, சிராந்தமாயிடுது, முடியல அப்படின்னு சொல்லி அப்படியேனு நிர்வியாபாரமாக செயலிழந்து போயிடுறது. அதுதான் சுஷுப்தி அவஸ்தை. அந்த சமயத்துல சௌக்கியமா இருக்கு சுஷுப்தியில. இந்த மனசு இவ்வளவு சிரமப்பட்டு அதை பண்ணா இதை பண்ணு சொல்லி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்ததோ இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே அது சௌக்கியமா இருக்கு, பரம சௌக்கியமா இருக்கு. அதான் சொல்ற நிருத்யமத்துவம் ததா யாதி. ஆகையாலே இப்பேற்பட்ட சௌக்கியமானது நமக்கு விஷயத்திலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படாதே ஹே மனசே. உனவுடைய சொரூபமே தான் அது நிஜமான சௌக்கியமாக இருக்கு, அதனால விஷயத்தை பொறுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துன்னு உபதேசம் பண்ணுறது. 76 ஸ்லோகமாக எடுத்தும் இதுக்கப்புறம் உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.